வெல்கம் டு ஏழில் டாக்ஸ் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஜோனலில் தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கிடையாது ஒரு புக்கு படிச்சுட்டு எனக்குள்ளே ஏற்பட்ட மன உணர்வுகளை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நாகூர் ரூமியோட அடுத்த வினாடி அப்படிங்கிறது தான் அந்த புக்கு அந்த புக்கில் அவர் எழுதியிருந்த ரிலாக்ஸேஷன் பற்றி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பத்து வயசு குட்டி பசங்க கூட என்கிட்ட பேசாதீங்க டென்ஷனாக இருக்கேன்னு சொல்கிறாங்க போன தலைமுறை வரைக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது இல்லையா எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் எதை தொலைச்சோம் எதை தேடுறோன்னு புரியாமலே தெரியாமலே மனசு ரிலாக்ஸ்டாக வச்சுக்காதனால தான் சாதாரண விஷயங்களை கூட பிரச்சனைகளாக பார்க்குறோம் ஒரு நாள் மாவீரன் அலெக்சாண்டர் கிரேக்க தத்துவஞானி டைஜீனிஸை சந்திக்கிறார் அலெக்சாண்டரை பார்த்து எங்கே போகிறீங்க எதுக்காகன்னு ஞானி கேட்குறார் ஆசியாவை வெல்ல போகிறேன் அதுக்கு பிறகு இந்தியாவை வெற்றி கொள்ளப் போகிறேன் அதுக்கு பிறகு அகில உலகையும் வெற்றி கொள்ள போகிறேன்னு சொல்கிறார் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் நிம்மதியாக ஓய்வெடுப்பேன் சொல்கிறாரு மாவீரன் இந்த பதிலை கேட்டு தத்துவஞானி சிரிக்கிறார் தன்னோடய நாயை பார்த்து சொல்கிறாரு இந்த பைத்தியக்காரனை பார்த்தியா உலகத்தை வென்ற பிறகு நிம்மதியாக ஓய்வெடுக்க போகிறாராம் நாம் அது தானே செஞ்சிட்ருக்கோம் இந்த உலகத்தை வெல்லாமலே நிம்மதிக்கும் உலகத்தை வெற்றி கொள்வதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறார் வெற்றி அடைஞ்சால் தான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்கிறத மாற்றி நிம்மதியாக இருக்கிறது தான் வெற்றிக்கான ஃபார்முலா இல்லையா அதாவது ரூமி என்ன சொல்கிறாருன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் அந்த வேலையை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு ரிலாக்ஸ்டாக இருக்கிறதையே தள்ளி வச்சுட்டே இருக்கும் அந்த மன அழுத்தமே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது செய்கிற வேலையோட பர்ஃபார்மென்ஸும் குறையுது கொஞ்சம் வேலையை தள்ளி வச்சுட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நினச்ச நேரத்தை விட சீக்கிரமாகவே அந்த வேலையை முடிச்சுடுவீங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போவீங்க ரிலாக்ஸ்டாக இருக்கிறதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை மாடர்ன் லைஃப்பில் பறந்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கெல்லாம் எங்கே டைம் இருக்குன்னு கேட்பீங்க சிம்பிளான எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலே பார்ப்போம் வாங்க ரெண்டு நாள் வெளியூர் போகிறோம் பீரோ சாதியே பூட்டி பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு ஜாலியாக கிளம்பிடுவோம் திரும்ப வந்து தேடினா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது வழக்கமான இடத்துலையே தேடிகிட்டே இருப்போம் வழக்கமாக வைக்கிற இடத்துல தான் நம்ம வைக்கலையே அப்புறம் எப்படி கிடைக்கும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் சாவி பற்றிய சிந்தனை மட்டும்தான் வேறு வேலையே ஓடாது டூப்ளிகேட் சாவி தான் போடணுன்னு முடிவுக்கு வந்துட்டு வேறு வேலையே பார்க்க ஆரம்பிப்போம் மனசு தளர்வான ஆன ஒன்னே சாவியை வச்ச இடம் டக்குன்னு நினைவுக்கு வரும் இல்லையா இது நம்ம எல்லாருக்கும் நடந்த ஒன்று தான் சாவி நம்ம வச்ச இடத்துல தான் இருக்குது நாம் தான் ஃபுல் டென்ஷனாக தேடுறோமே எப்படி கிடைக்கும் இந்த மாதிரி மறதி ஏன் வருதுன்னா தேவையில்லாத குப்பைகளெல்லாம் நினைவில் வச்சுக்கிறதுனால தான் தேவையான விஷயங்கள் மறந்துடுறோன்னு ரூமி சொல்கிறார் ப்ரூஸ்லி சண்டை போடும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தனை அடிச்சுட்டு உடனே செல மாதிரி அப்படியே ஒரு செகண்ட் ஊனு கத்திக்கிட்டே நிற்பார் அதாவது அடி கொடுத்த சக்தியை செலவு செஞ்ச அடுத்த நிமிஷமே உடம்ப அசைக்காம ஓய்வு எடுத்துக்கிறார் சண்டை போடும் போதே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறார் அவரு டயர்டாகவே மாட்டார் இருபத்தி நாலு மணி நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ரகசியம் ரிலாக்ஸ் பரபரப்பான ப்ரூஸ்லிக்கே அப்படின்னா நாம நம்ம வேலைகளுக்கு நடுவே ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியாதா என்ன ஜெர்மனியின் சர்வாதிகாரியா ஹிட்லர் இருந்த டைம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சு அதுல லாங் ஜம்ப்ல ஜெஸ்ஸி ஓவன்கிற அமெரிக்க நீக்ரோ வீரர் கோல்டு மெடலை வின் பண்ணார் ஆனா அவரு குவாலிஃபையிங் ரவுண்ட்ல ரெண்டில் கோட்ல காலை வச்சு தாண்டும் தகுதியை இழந்தார் இன்னும் ஒரு வாய்ப்பு தான் இருந்துச்சு ஜெஸ்ஸிக்கு என்ன ஆச்சு கோவம் வெறுப்பு யார் மேல லஸ்லாங்கிற ஜெர்மானிய வீரர் மேல இவருக்கு அடுத்து அவர் தான் நின்றுகிட்டு இருந்தார் அவர் மேலதான் கோவம் ஹிட்லர் மேல இருந்த டென்ஷன் தான் ஜெஸ்ஸிக்கு தப்பு செய்ய காரணமாச்சு ஆனாலும் ஜெஸ்ஸி அன்னைக்கு ஜெயிச்சிட்டார் எப்படி அதுக்கு யாரை ஜெஸ்ஸி வெறுத்தாரோ அவரே தான் காரணம் ஜெஸ்ஸி செய்யும் தவறுகளை பார்த்துக்கிட்டு அவரை அடுத்து நின்று இருந்த லஸ்லாங் தானாகவே முன் வந்து தவறு செய்யும் கோட்டுக்கு முன்னாடி இன்னொரு கோட்டை போட்டு ஜெஸ்ஸியை தாண்ட சொன்னார் ஜெஸ்ஸி லஸ்லாங் பற்றிய தவறான கருத்தை மாற்றிக்கிட்டார் ரிலாக்ஸ்டான ஜெஸ்ஸி அன்றைய ஒலிம்பிக்கின் ஹீரோ ஆனார் இதை ஜெஸ்ஸியே தன்னோட ஆட்டோ பயோக்ராஃபியில் சொல்லியிருக்கார் சரிங்க ரிலாக்ஸ்டாக இருக்கிறது எப்படின்னு கேட்குறீங்களா மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ்னு மனசுக்கிட்ட ஒரு பிச்சைக்காரனை போல் கெஞ்சினா ரிலாக்ஸ்டாகுமா என்ன இன்னும் கொஞ்சம் டென்ஷனில் ஆகும் மனசு ரிலாக்ஸ் ஆகணுன்னா முதல்ல நம்ம உடம்ப ரிலாக்ஸ் பண்ணணும் சரி விகித உணவு கொஞ்சம் உடற்பயிற்சி நல்ல காற்று நல்ல விஷயங்களை பார்க்குறது கேட்குறதுன்னு பாடியை மெயின்டைன் பண்ணணும் மனசும் நல்லாயிருக்கும் சரி நான் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு மூச்சு சீராக இருக்கும் சின்ன சின்ன மூச்சுகளாக விடாமல் நீண்ட அவசரம் இல்லாத ஆழமான மூச்சோட்டம் இருக்கும் இதே துடிப்பு சீராக இருக்கும் இரத்த அழுத்தம் நார்மலாக இருக்கும் மூளை ஏற்படுத்தும் அதிர்வலைகள் ஆல்ஃபால் நிலையில் அதாவது ஒரு வினாடிக்கு ஏழுலேருந்து பதினாலு அதிர்வலைகள் மட்டுமே ஏற்படுத்தும் எதையோ மூளை சீராக இருக்கான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்பீங்க அது ஒன்றும் இல்லைங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க மூச்சு சீராக இருந்தாலே எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக வேலை செய்யும் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தானே செய்யும் எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாமல் கோ அன் ஃப்ளோன்னு அது போகிற போக்கில் போவோமே என்ன இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கட்டாயம் இருக்கும் இல்லையா ரிலாக்ஸ்டாக இருந்தால் தானே அதை கண்டுபிடிக்க முடியும் முயற்சி பண்ணி பாருங்கன்னு ரூமி சொல்கிறா ட்ரை பண்ணுவோமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி